வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கு க்ரோஃப்ரே இந்த மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போய் அந்த க்ரோஃப்ரேன்ற இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த மார்ஷே என்று சொல்கிற மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் வந்து முதல் ஒரு காணொலி என்று பதிவு, பழங்கள் தொடர்பான ஒரு காணொலி. இப்போ வந்து நாங்கள் இறைச்சி வகைகளை, நான் இங்கே இன்றைக்கு தேவையான எனக்கு தேவையான இறைச்சியை வாங்க சென்றிருக்கேன். வந்து இறைச்சியில் பாருங்கள், இதெல்லாம் மாட்டு வச்சு சைக்கிள் கடையில் எல்லா மோட்டர் சைக்கிள் பார்ட்ஸ்களை விற்கிற மாதிரி இந்த மாடு ஆடுகள் அறுத்து எல்லாம் பார்ட்ஸ் பார்ட்ஸாக வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஆடு ஆட்டின் ஒவ்வொரு பார்ட்ஸ்களையும் வச்சுக்கிட்டேன். ஆகிறது கால் அதில் துடை இல்லை எல்லாத்தையும் விதமாக இறைச்சியில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இல்லை ஃப்ரெஷ்ஷான இறைச்சியில் இங்கே கூட கொஞ்சம் விலை தான், ஆனாலும் வந்து சுவையாக இருக்கும் இந்த இறைச்சியில் எல்லாம் செஞ்ச வந்து. இது வந்து இந்த ஆட்டின் துடை துடை இங்கே சிறு துண்டுகளாக வச்சுட்டு பெரிய துடையும் அப்படி இருக்குது ஆட்டு வச்சு. அப்படியே வந்தால் இங்கால மாட்டின் இலக்கு கண்டு கண்டு இறைச்சி சிகப்பு கலரில் லாஸியாக இருக்குது. கண்ணாடி பட்டிக்க வச்சுருக்கீங்க, குளிர் பட்டிக்கல. இதில் பண்டி இறைச்சி பண்டிகை வேணும் அப்படித்தான் எல்லா இறைச்சியெல்லாம் கூடுதலாக பார்ட்ஸ் பார்ட்ஸாக வச்சு விட்டு கொண்டிருக்கேன். அதில் விலை வித்தியாசப்பட்டு கொண்டிருக்கேன். பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகளில் பண்டிகை இறைச்சி சாப்பிட்றது அதிகமாக இருக்கும். இஸ்லாமிய நாடுகளில் தடை செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த ஐரோப்பிய நாடுகளில் மக்கள் அதில் விரும்பி சாப்பிட்ற ஒரு இறைச்சியாக பண்டிகை இறைச்சி இருக்குது. அதனால் அந்த இறைச்சியில் வந்து இறைச்சி வச்சுருக்கீங்க ஸ்ட்ரைக் செய்கிறதுக்கான அந்த இறைச்சி அரைச்ச இறைச்சியில் இருக்குது. இதனால் வந்து இறைச்சியில் வந்து சோர்ஸ் மெலோஸ் பண்ணி இருக்குது. அந்த கலந்து சோர்ஸ்களை கலந்து இந்தியன் கரி சோர்ஸ் இருந்த மஞ்சள் கலரில் இந்தியன் கரி சோர்ஸ் போட்டது குக்கியில் அந்த இறைச்சியில் குத்தி கூட மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் குச்சி கிரில் பண்ணுறது கேட்ட மாதிரி ஜிகிரேம் இங்கே வந்து சிப்போலே பர்கர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இதில் வந்து நீங்கள் கிரில் பண்ணி சாப்பிட்றதுக்கு மிகவும் இந்த புரோஷத்துக்குள்ளே இந்த குச்சியில் குத்தினப்பிலே வந்து கறி இந்தியன் கறி சோஸை வந்து அந்த பிரட்டினது. இது மாட்டின் இதயத்தை வச்சு மாட்டு கால் இருக்குது. இது மன்னிக்க மாட்டு கண்டுகிற கால். இது வந்து இடல் வந்து அது மாட்டுக்கண்டை ஈரல் தான் வச்சுக்கிட்டோம். எனக்கு வந்து இந்த தாராடை வந்து பானை வச்சு சாப்பிட ரொம்ப இது பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு. அரைக்கடி எடுத்து அவிச்சு வச்சுருக்கு. அது அந்த இறைச்சியோட சேர்த்து சாப்பிட்றதுக்காக இது வந்து இறைச்சி அவிச்ச இறைச்சி இருக்குது. பேக்கன் இறைச்சி இருக்குது. இது வந்து ரத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் அங்கெல்லாம் அரைச்ச இறைச்சி வந்து அவிச்சு வச்சுருக்காரு. அந்த புயல் இருக்குது பாருங்க இறைச்சியிருப்பது.
Nuggets vegetarian matter. Ini kan, Kuli ini kal tuh deh, ini ada pola dan tanda pergi tarada kal tuh deh, ini bandung mulia, lapa mandi mulia, yang kecil ini dari kiri, ini family yang dapat naik kuli kan, nanti untuk orang orang ini sendiri.